20 மாத திமுக ஆட்சி எப்படி? அதிமுக தலைமை யாருக்கு? எது சிறந்த எதிர்கட்சி, அதிமுகவா பாஜகவா? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு? இது கருத்து திணிப்பல்ல, பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. தமிழகம் முழுவதும் சாணக்கியா எடுத்த அதிரடி சர்வே முடிவுகள் மிக விரைவில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுபாணி சுவாமிக்கு அரோகரா, பழனிஸ்ரீ தண்டாயுபாணி சுவாமி, தேவஸ்தான அர்ச்சக சாமிகர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் மூலமாகவும் ஒரு முக்கியமான சில அறிவுரைகளையும் சொல்ல நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னு கேட்டால், அப்புறம் குருக்கள் இந்த மாதிரி போட்டிருக்கார், இது 26-23 அன்னைக்கு கோயிலுக்குள்ளே எல்லாம் போனாங்கிற ஒரு பெரிய பிரச்சனையாகி உலகம் பூரா பெரிய ரெக்கார்ட் ஆகிட்டு வருது. இதுக்கு காரணம் வந்து யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நான் அப்போ தான் உள்ளே போய் எடுத்து பண்ண வேண்டாம், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து, அவனும் சரின்னு சொல்லி போட்டு, அது இது அந்த அத்த மண்டபத்துக்கிட்ட இருக்கலாங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்கிறதும், அதை வந்து நான் சொல்கிறத வார்த்தையை நம்ம இனத்தில் உள்ளவன் கேட்காம சொல்கிறது கூட சங்கத்தலைவர் சொல்கிறாரு. நம்ம சங்கத்தலைவர் சொல்லும்போது 32 குறுக்கள் வீட்டு வார்த்தையும் அது கூட இருக்குது அப்படிங்கிற 32 வீடும் சேர்ந்து ஒன்றா சொல்கிறது தான் சங்கத்தலைவருங்கிறத எல்லாரும் ஏகோபிச்சு எடுத்துட்ட ஒரு முடிவு தான். அதனால் நான் என்னோடய நன்மைக்காக ஒரு நன்மைக்காக சொல்லலை, எல்லாருக்கும் இந்த அவப்பேர் வரக்கூடாது, பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் இதை அனுமதிக்க மாட்டோம், அது கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு, இது இந்த மாதிரி தெரிஞ்சால் கும்பாபிஷேகமே நடக்காதுங்க, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்கிறத சொல்லவும் அதிகாரிகளும் கொஞ்சம் பின் நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை, நாங்கள் சங்க தலைவர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம்னான்னு இவனுக்கு சொல்லியிருக்கணும், அதையும் இவங்க கேட்குறேன். கேட்காம இன்னும் இவங்க தான் சகல உரிமை இருக்கிற மாதிரி என்ன அந்த அந்த இடத்துல இவங்க நடந்துட்டது தப்பு, அவங்க எல்லாம் வரலாம் உள்ளே போகணும்னு அனுமதி கொடுத்தது பயங்கர தப்பு, இது நம்ம அனைவருக்கும் இது ஒரு தடை குடிவுன்னு சொல்கிறத விட உயிரோடு இருக்கிறதே முதல்ல ரொம்ப அசிங்கம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவன் துண்டக்கானா துணிக்கானான்னு ஓடுறதுக்கலாமல் அவையுமே மௌனமாக இருந்துட்டு, இப்போ நான் நல்லா சம்பாதிக்கலாம் போய் சம்பாதிக்கலாம்னு போகிறது வந்து என்ன நம்ம இனத்துக்கு ரொம்ப கேவலம். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி இப்படி இருந்தேன்னா உங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு வேறு ஒருத்தனை போட்டாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் இவ்வளோ கேவலப்பட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறது தப்பு தான், நான் அதுதான் சொல்லுவேன். அதனால் இந்த நிலைமையை மாற்றிட்டு எல்லாரும் உள்ளே இறங்குங்க, நம்மளுடைய பெரியவாள் நம்ம பண்ண புண்ணியங்களை காப்பாற்றுங்க, அவங்க போன வழியில் நீங்கள் நடங்க. ஏன்னா என்ன எப்படி இருந்தாலும் உயிர் ஒரு தடவை போகிறதான், அதனால் சுவாமிக்கு விசுவாசமாக இருங்க, நம்மளே தான் ரட்சிக்கக்கூடிய பள்ளியாண்டவனுக்கிட்ட நிச்சயமாக இருங்க. அதிகாரி இன்றைக்கி வருவேன் போவேன், அவனும் வந்து நம்மளை கேட்டுத்தான் செய்யணுங்கிறத மாதிரி தான் அவளும் சொன்னாங்க. அவர் ஒன்றும் அது எதாச்சும் அதிகாரம் பண்ணி நீடா சொல்கிற நாங்கள் அப்படி தான் போவோம் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லலை. அச்சா நான் உள்ளுக்குள்ளே இருந்தேன் என்ன அந்த அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளும் இவனு உள்ளுக்குள்ளே இருந்தவனும் போகலாம்னு பர்மிஷன் கொடுத்ததோடைய விளைவு தான் இது. நம்ம எல்லாத்துக்கும் அதில் கெட்ட பேர், எல்லோரும் இன்வால்வ் ஆகி ஒரு முகமாக பேசினால் இது வந்து கரெக்டாக வரும். இல்லை ஆளாளுக்கு எனக்கென்னு இருந்தேன்னா உங்கள் நிலைப்பாட்டுக்கு ஆபத்து வரும், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இப்படி ஈனத்தனமாக இருக்கிற குழுக்கள் தேவை கிடையாது, அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இதை எங்கே வேணாலும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், எப்படியோ நடக்கணும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ரோஷத்தோடையும் மானத்தோடையும் கருங்க, நம்ம பெரியவாள்லாம் எப்படி காப்பாற்றுறாங்க நம்ம பண்பாடை, இப்போ இருக்கிறவன் ஏன் இப்படி ஊற்று போட்டு அடையிறன்னு தெரியல.
இப்போ நடந்து உலகம் பூரா நடந்து ஒரு நாளைக்கு 10 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி இருக்கு நிலமை, நீங்கள் ஏன் உங்கள் நீங்கள்லாம் எது என்ன பண்ணுறீங்க இந்த ஊரில், எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நாங்கள் கேட்டவங்களாம் சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் சங்கம்னு எதுக்கு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் என்ன தேவையா உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதை நம்ம எல்லாத்துக்கும் பெரிய தடை ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஆபத்தை விளைவிக்கும், நல்லா தெரிஞ்சுக்க அது ஆபத்தை விளைவிக்கும். அதனால் நான் சம்பாதிக்கணும் நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு அந்த எண்ணத்தை விடுங்க, கெட்ட வேலை சம்பாதிக்காதீங்க, கெட்ட வேலை சம்பாதிக்காதீங்க, அது நம்ம சமுதாயத்துக்கும் கேவலம், நம்மளுடைய சந்ததிகளுக்கு அதை விட கேவலம். குலகார மயம் போகிறான் பாருன்னு சொல்கிறேன், ஸோ அந்த அந்த ஒன்றும் குலம் பண்ணவன் ஒருத்தர் இருந்தான்னா அவன் மகனை அவன் சந்ததி போய் இவங்க அப்போ இவன் கொலையே பண்ணியிருக்கேன் அப்படின்னு உதாரணத்தை காட்டுவேன். அது மாதிரி நம்மளுடைய சந்ததியும் நாளைக்கு இதுவும் போது இவரெல்லாம் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு நம்மளை கேவலமாக பேசுவார். அதனால் சங்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணலாம்னு தான் இருக்கேன். எல்லாரும் வந்து இருந்து ஒரு முகமாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுவாமிக்கு மறுபடியும் ஆனி மாதம் மருந்து சாத்தி கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு நவகுண்டம் போடணும், போட்டு இதுக்கு பிராயச்சித்தமாக முதல்ல பிராயச்சித்தம்லாம் பண்ணி ஜபம் பூஜைலாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சுவாமி களை இறக்கி யாகசாலைக்கு வந்து 4 காலம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில் சங்கத்தில் நாங்கள் சில முக்கியமானவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதை வந்து அனைவருக்கும் இப்போ நான் வந்து இந்த பதிவின் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை படிங்க, ரோஷமானத்தோடு இருங்க, நம்மளை கேவலப்படுத்தாதீங்க, நமக்கு நாமளே கேவலப்படுத்தின்ற மாதிரி ஆச்சு, நம்ம ஊரை பற்றி எல்லாம் கேவலமாக பேசுகிறேன், அதனால் வந்து பத்திரிக்கையெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்தாச்சு, வாட்ஸ்அப்பில் நம்ம கேவலங்கிறேன் அதுங்கிறேன் அதுங்கிறேன் ஏதோ அந்த முடிவுக்கு நம்ம நல்ல உங்களுக்கு கண்டிஷனாக சொன்னதுனால நம்ம சாணிய சங்கத்துடைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதுலேருந்து ஒரு சில பேர் உடைய பேர் ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம பூஜை முறை பார்க்குறவன் ஒவ்வொருத்தரும் தவறு நடந்தால் அனுமதிக்கப்படாது, உனக்கு பேச தைரியம் இல்லைன்னா நீ சங்கத்தை நாடி விடணும், நான் சங்கத்தை ஜாயின் பண்ணி விட்டுறணும், அவ எனக்கு என்னோடய தொழில் இல்லைப்பா எல்லாம் பொதுவானது, அதனால் சங்கம் என்ன முடிவு எடுக்குதோ நாங்கள் பிரகாரம் நடந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி தானாக முடிவெடுத்து இன்னொரு துஷ்டம் கூட சேர்ந்து முரங்காரி முடிவெடுத்து இது எல்லாத்துக்கும் தனி முடிவு, கேவலம் அவமானம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஆச்சுப்பேன். நாளைக்கு வந்து இது நம்ம சரித்திரத்தில் ரெக்கார்டில் நம்ம சந்ததியினிலேருந்து நம்ம வரைக்கும் கேவலம் கேவலம் வந்தாச்சு படுத்தியாச்சு, இது கேகேன்னு இப்போ அலைஞ்சின்ட்டுருக்கு. நல்லா யோசனை பண்ணுங்க, காசு தான் காசு தான் அலையாதைய, மானம் வெக்கம் ரோசம் சூடு சுரணம் எல்லாமே வேணும், காசும் வேணும், காசு இல்லாமல் நம்மளால் ஜீவனம் பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது, நம்ம குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியாது, இது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக காசுக்கு தான் வாழ்கிறோம்னு நீங்கள் வாழ வேண்டாம், அப்படி உயிரோடு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால் நல்லா யோசனை பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள், பல தடவை யோசனை பண்ணுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுங்கள், ஆண்டவா முருகாவுக்கு ஒரு வழி சொல்லுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள், அவர் தெளிவான தெளிஞ்ச அறிவை கொடுப்பார். அதனால் அந்த மாதிரி முடிவெடுங்க, நமக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தனை இவனை கட்டி விடுறது அவனை கட்டி விடுறது அவன் மேலே துஷ்டம் கூட சேர்ந்தேன்னா துஷ்டம் தான் விளையும். அதனால் வந்து நல்லபடியாக எழுதணுங்க, இப்போ ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம எல்லாம் போயின்ட்டுருக்கோம், நம்ம முன்னேறி போயின்ட்டுருக்கோம், நம்ம வேண்டாம்னு சொல்லி நீங்கள் போய் போட்டு வந்த கையெழுத்து அப்படியே மாற்றி திருப்பி இப்போ சாமி நல்லா இருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி இப்போ இந்த சில விட்டுக்குடி பயில் பண்ண அயோக்கியத்தனத்தினால தான் நான் அப்படி தான் சொல்லுவேன், அப்படி தான் பேசுவேன், ஏன்னா உங்களால் என்னுடைய பேர் அங்கே கெட்ட பத்திரிக்கையில் வந்து விவசாயப்பட போடுறேன் அங்கே பேசுகிறேன், அதனால் நீங்கள் பண்ண அயோக்கியத்தனத்தில் யார் யார் கையெழுத்து போட்டவர்களோ எல்லாத்தையும் நான் பப்ளிசிட்டி பண்ணுவேன், இவனால் தான் எல்லாம் கெட்டதுங்கிற பேர் வரும். அதனால் இப்போ நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பெருசுபடுத்த வேண்டாம், அதனால் இதுக்கு நல்ல தீர்வு எடுங்க, பயிரோட களை முளைச்சா களை எடுத்துருவோம், அதனால் அந்த களையெல்லாம் எடுக்கணும், எடுத்து என்ன கலங்கி இருக்கிற தண்ணியை தெளிவுபடுத்தணும்,
தெளிஞ்சு தெளிஞ்ச நீரோடையாக நம்ம இருக்கணும். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சொந்த சந்ததிகளும் நல்லா இருக்கணும். உன்னை பார்த்து உன் மகன் பழகக்கூடாது. அப்போ எப்படி போனாங்கிறக்கா நான் இப்படி இருக்கேன்னு பண்ணான்னா நம்ம சந்ததியெல்லாம் கேவலப்படும். நல்லா முடிவெடுங்க, சங்கத்தில் கூட்டம் போடுன்னு சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணலாம். க்ளீனாக வந்து அதை வந்து சங்கத்துக்கு தெரிவிக்கணும். நீங்கள் தெரிவித்தா தான் நான் கூட்டம் போடுவேன். நானும் ஆனே வான்னு கூப்பிட மாட்டேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற தவறு தான் இப்போ சங்கத்துக்கு கிட்ட போயிடும். அதனால் கூப்பிடுங்க, போடுங்க சங்கத்தை, கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு இதை வந்து நம்ம நிர்வாக அதிகாரிகிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி இத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க, அது வந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய தவறு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம நடந்து போச்சு, அதனால் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாமியை கராகாசனம் பண்ணி யாகசாலை கொண்டு போய் நாலு காலம் பண்ணி அந்த அந்த இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக கொண்டு வரணும். ரெண்டாவது கோயிலுக்குள்ளே எனத்தையோ சுண்ணாம்படிச்ச மாதிரி எனத்தையோ போட்டு விட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து தாங்காது. நாளைக்கு பங்குனி உத்திரத்தில் தண்ணி நிறுத்தும் போது எல்லாம் கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போய் உள்குள்ள தண்ணி இறங்குச்சுன்னா கல்லாட்டம் கொடுத்துரும், அது வந்து நமக்கு பிரச்சனை உண்டாகும். ஏன்னா தலைவலி போய் திருவலி வந்துன்னு சொன்ன மாதிரி அது இன்னும் வேற ஒரு பிரச்சனையும் உண்டாகும். அதனால் அந்த கல்லுக்கெல்லாம் வந்து நம்ம பெரியவாரெல்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம அப்பா தாத்தாலாம் என்ன பண்ணாங்க, நல்லா ஈயத்தை காய்ச்சி அந்த கல் சந்துக்குள்ளெல்லாம் ஊற்றி சீட்டிங் பண்ணுவாங்க. அது எவ்வளோ தண்ணி போனாலும் ஈயம் வந்து கரையாது, தேயுமே ஒழிஞ்சு கரையாது. அதனால் நாடளவில் அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். கல் கல் எதுவுமே விடாது, ஆட்டம் கொடுக்காது, உள்ளுக்குள்ளே இருக்கிற மண்ணம் தேஞ்சு இந்த அதெல்லாம் வராது. நம்ம பெரிய ஒன்று அவன் அவ நீ ஒன்றும் பெரிய படிப்பாளின்னு சொல்லி பரசாதிக்க வேண்டாம். எல்லாம் முட்டா, சர்வ முட்டா. இப்போ என்ன நிர்வாகத்துக்கு தோப்பு கண்ணம் போட்டு அவன் கொடுக்குற பிச்சை காசில் வாடனா பயிலுங்க நீங்கள். அதெல்லாம் உங்கள் படிப்பெல்லாம் தேவை கிடையாது. நம்ம பெரியவர்கள் மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது. அவ செஞ்ச பாதையில் நம்ம போனாலே நமக்கு மேலும் மேலும் உயர்வு தான் வரும். ஒரு சின்ன உதாரணம் கேட்டுங்க, நம்ம கோயிலில் இருக்கிற மானியம் வந்து நம்ம சுப்பிரமணியன் கையில் என்ன ஆயுதம் வச்சுருக்காரோ அதான் இருக்கும். அஸ்தங்கள்லாம் கோமா சுவாமி வந்து மானியம்மான் கூட நம்ம சுவாமி அவதாரம் தான், கோமாரியம்மன். அது என்ன டமருகம் திருத சோழம் கற்ககச கபாலம் அனலாகம் அப்படின்லாம் இருக்காது. நீங்கள் மாரியம்மன் கோயிலில் போய் ஊர்கோயிலில் போய் பாருங்கள், மர வர அன்னைக்கு சுவாமி எப்படி வச்சுருக்காரு அதே தான் அவர் கையில் இருக்கும். இதெல்லாம் எங்கள் பெரியவர்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா உங்கள் ஒன்று பெற்றாப்பே உறுதி இருந்தால் உனக்கு சொல்லி விட்டேன், நீ நடுவ உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, சமூகம் மேல்பட்டு வரட்டும். அதனால் நம்மளை யாரும் தூத்துற மாதிரி நடந்துக்காதீங்க, வேண்டாம். ஒரு நாலு பேர் சங்கத்தில் உருப்படியாக இருந்தாலும் அவளை வச்சு இந்த காரியத்தை நான் நாங்கள் நல்லபடியாக சாதிப்பேன். அதுதான் வந்து எங்கிட்ட எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, நம்ம சொந்த வந்தங்கள் நம்ம சிவாச்சாரியா எல்லாமே வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா ரொம்ப கேவலமாக போயின்ட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ சொல்கிறத நான் ஏற்றுட்டேன். அதே மாதிரி பெரும்பான்மையாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு நல்லபடிக்கு வாங்க, நல்லது செய்யலாம், நம்மெல்லாம் மேன்மையாக சிரேஷ்டமாக இருக்கலாம். இது மாதிரி துர்சக்திகளை வச்சுட்டு நீங்கள் நடக்கிறது வந்து என்றைக்கும் வந்து இன்னும் கட்டி சோத்துல எரிய வச்சு கட்ட மாதிரி தான். அதனால் நம்மகிட்ட உள்ள குடையெல்லாம் தனிச்சுட்டு எது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவெடுத்து செய்யலாம். நமக்கு நல்லது, நம்ம சமூகத்துக்கு நல்லது, நம்ம சாமிக்கு நல்லது, உலகத்துக்கே நல்லது. நம்ம எடுக்கிற முடிவு தான் வந்து இதாகும். இப்போ வார ஆடி கார்த்திகைக்கு கூட்டமே இல்லை, அவ்வளவு எவ்வளவு தள்ளி சாமி கூட்டம், சுவாமிக்கு சாநித்தியம் குறையுது. இதனால் நல்லா முடிவெடுங்க, எல்லாமா சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு பாதையில் போகலாம், நல்லது செய்யலாம். நம் உன்னோடைய கெட்ட பேரும் உன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இப்படியெல்லாம் விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டுட்டான்னு எல்லாம் சொல்கிறேன். அதனால் நம்ம ஏதோ நம்ம அன்னைக்கு தடுத்து ரகலை பண்ணி மந்திரி கையை பிடிச்சிருந்தோம், இதெல்லாம் பண்ணதுனால எல்லாரும் உலகத்தையும் தெரிஞ்சு போச்சு. அப்போ சங்கம் வந்து இது கரெக்டாக இருக்குது. நம்ம இனத்தில் சில பேர் பண்ண தவறு தான் உள்ளே போயிருக்கேன்,
அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்ததுனால நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளை தூத்தாமல் இருக்கேன். அவன் குலகாரம் போகிறேன் பாரு, அவன் உடைய போதுவான்னு சொல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து அதில் ஒரு மேன்மையாக வந்துட்டோம்னு சொல்லுங்கள். அப்படி தான் இருக்குது. நல்லா யோஜனை பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி சிறந்த முடிவு எடுத்து செய்யலாம். சுவாமியை வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். மறுபடியும் இந்த இடர்பாடுகள்லாம் தீர்க்கணும். நான் நல்லதெல்லாம் சொன்னதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 10 தடவை படிங்க. புரியலைன்னாலும் புரிஞ்சவட்ட கேளுங்க. நல்ல பாதையில் போங்க. நல்லா சிரேஷ்டமாக இருக்கலாம். எல்லாம் கடவுளுடைய அனுகிரகம். அந்த அர்த்தாசுர பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் நல்ல செயலில் இறங்குங்க. எல்லாம் க்ஷேமமாக இருக்கலாம், சுபிக்ஷமாக இருக்கலாம், நம்மளும் இருக்கலாம், நம்ம சந்ததியும் நல்லா இருக்கும். அதனால் அதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அர்ச்சக சாணி சங்கம், பழனி.